பக்குவம் யார் தர வேண்டும் என்று பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வைர நெக்கட்சி மாலைகளை குப்பையில் போடுறதுனா ரெண்டு சேர்த்து கூட்டி தள்ளுவோன்னா இந்த பக்குவம் தலைவன் தர வேண்டும். திருநாக்குரசை தான் அப்படி செய்யும். திருநாக்குரசன் நேரம் உலவரம் செதுக்கிட்டே இருந்தாராம். அப்போ மன்னன் என்ன செய்தான், பரிசோதனை செய்வதற்காக முத்து மாலையும் வைர மாலையும் அதில் போட்டானோ அது என்ன செய்தார், அந்த உத உலவாரம் என்பது பில்லு செதுக்கக்கூடிய கருவி அது. அப்படியே பிள்ளை செதுக்கிட்டு அந்த அப்போ தான் முத்து மா முத்தாரமும் வைர மலையும் இருந்துச்சு, குப்பை சேர்த்து தள்ளினார் அவர். அப்போது ஓடும் பொண்ணு ஒக்கவே நினைப்பார்ண்ணா, ஓடும் பொண்ணு ஒக்கவே நினைப்பார். ஓடுனா இது மண் பண்டுபாண்டம் செய்யக்கூடிய ஓடும், ஓடும் பொண்ணும் ஒக்கவே நினைப்பார் ஞானிகள். அது மாதிரி அந்த காசு ரொம்ப செல்வம் குவிந்தாலும் அதை பற்றி சிந்திக்க மாட்டான். இப்போ விட்ட பக்குவத்தை திருவருள் துணை இல்லாமல் முடியாது. ஏரின் சிவபோகம் இங்கு இவர்க்கை என்ன, உளவாரங்குள் செங்கையத்தால் வாரம் வைப்பது என்னாலும்னாரு தாய்மலசாமி. ஏரின் சிவபோகம் இங்கு இவர்க்கை என்ன, உளவாரங்குள்ன்ற. அப்போ உளவாரம் உளவார பணி செய்வது கோயிலில் வந்து புல் செதுக்கிட்டு இருப்பாங்க ஞானிகள்லாம். அப்போ விட்ட ஆசான் அவங்க ஆசி பெறுவது என்னாலும்னார். இப்படியெல்லாம் ஞானிகள் அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. காலம் அந்த காலத்து இருக்கும்போதே, இளமை காலம் இருக்கும்போதே, தக்க ஆசான் இருக்கும்போதே, இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போதே, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், பருவத்தோடு என்பது காலத்தோடு, ஒட்ட என்பது பொருந்த, ஒழுகல் செயல்படுதல். திருவினை தீராமல் யாருக்கும் கயிறு, தெய்வம் நம்மை விட்டு போகாமல் கட்டுகின்ற கயிறு. அந்த கால கால பொருத்தமான காலத்தில் தக்க நேரத்தை பயன்படுத்தி எய்தற்கரியது எந்த கால் அள்ளி செய்தற்கரிய செல்லும் அதே அதிகாரத்தில் கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு, விட்டாதே பிடி பிடித்து அந்த காரியத்தை வெற்றிக்கலாம முடியும்னா. இது மேவதன் கீவதும் அப்படியே நிற்கும், மற்ற எந்த குரலுக்கும் மேவதன் கீவோடும் குவியும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைனா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைனா, இந்த உதடு வந்து குவியும். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணைனா, இந்த மேவதன் கீவோடு குவியும் ஒட்டாது, குவியும் ஒட்டாது. ஆனால் இந்த குரல் மட்டும் அந்த நேரம் கிடைத்தால் தக்கவரம் அப்படியே பயன்படுத்த வேணுங்கிறதுக்காக இந்த குரல் அமைக்கப்பட்டிருக்கு. ஏ மேவதற்கே கூட அப்படியே நிற்கும், எய்தற்கரியது எந்த கால் அல்லையே செய்தற்கரிய செயல், மேவோடும் கீழும் அப்படியே நிற்கும். அப்போ கிடைத்திருக்கிற நேரம் கிடைத்தது, கிடைத்திருக்கிற எய்தற்கரியது கிடைப்பது கரிய, கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பிடிச்சிக்கூடாண்ணா. எய்தற்கரியது எந்த கால் அன்னிலே அப்பொழுதே செய்தற்கரிய செயலாம், விட்டா அப்படி பிடிச்சிக்கூடண்ணா. ஆக இளமை இருக்கும்போதே பிடிச்சி கரையேறுன்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் ஞானிகள் எதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வாய்ப்பு பெற்றுவிட்டோம், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றன் குத்தொக்க தீர்த்தெடுத்தனா, அது கொக்கு என்ன செய்யும், மடைவாசல் அப்படி மடைவாயல் தண்ணி போராட்டம் அப்படியே நிற்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.